ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இருந்து ஆனியன்ஸ் ஏற்றுமதி தடை செய்யப்பட்டிருக்குது. இதனால் ஏஷியன் மார்க்கெட்டில் ஆனியன்ஸோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ப்ரொடக்ஷன் கம்மியானதுனால வெறும் 3 மாதத்தில் வெங்காயத்தோட விலை டபுளாக உயர்ந்துட்டு, இதனால் டிசம்பர் 8, 2023 இந்தியாவில் இருந்து ஆனியன்ஸ் ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த காரணத்தினால இந்தியாவில் இருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்கிற நாடுகள் லைக் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்காவில் ஆனியன் ப்ரைஸ் கடுமையாக உயர்ந்து காணப்படுது. மெயினாக கண்ட்ரீஸ் லைக் மலேசியா, சவுதி அரேபியா, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்காலாம் இந்தியாவில் இருந்து தான் அதிக அளவு ஆனியன்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கண்ட்ரீஸ் அவங்களுடைய உணவில் வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்துறதால இந்தியாவோட இந்த தடை அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ஆனியன் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுக்கு போட்டியாளர்கள் சைனா மற்றும் ஈஜிப்ட். மார்ச் 31, 2023 முடிஞ்ச நிதி ஆண்டில் நம்ம நாடு இந்தியா 2.5 மில்லியன் மெட்ரிக் டன் ஆனியன்ஸ் ஏற்றுமதி செஞ்சு சாதனை படைச்சிது. இதில் பங்களாதேஷுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 670,000 டன் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டிருக்குது. அதனால் பங்களாதேஷ் கரண்ட்டாக சைனா, ஈஜிப்ட் அண்ட் டர்க்கி போன்ற ஏஷியன் கண்ட்ரீஸில் இருந்து அதிக அளவு ஆனியன்ஸை இம்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பேன்னால் நேபாளும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குது. நேபாளும் சைனாவில் இருந்து இம்போர்ட் பண்ண முயற்சிகள் எடுக்கிறாங்க. இந்தியாவில் இந்த தடைக்கு அப்புறமா ஆனியன்ஸோட ப்ரைஸஸ் 20% குறைஞ்சிருக்குது. ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பல சிக்கலில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் இந்தியாவோட இந்த தடைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆனியன்ஸோட ப்ரைஸ் 2 மடங்கு உயர்ந்து காணப்படுது. மலேசியாவும் சைனா அண்டு பாகிஸ்தானில் இருந்து இம்போர்ட் பண்ண முயற்சி செய்கிறாங்க. இதுதான் தற்போதைய ஆனியன் எக்ஸ்போர்ட்ஸோட நிலவரம். நம்ம சேனலில் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் மூலமாக ஏற்றுமதி தொழில் வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பல ப்ராடக்ட்ஸ் பற்றின தகவல்கள் நம்முடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற டூல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.